Hi, hello. Hi, hello. Welcome back to our channel, Azra Abe. Azra Abe Beauty Talks. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் டூயிங் கிரேட். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் வேலண்டைன்ஸ் டே எப்படி செலிப்ரேட் பண்றீங்க? உங்க வேலண்டைனோட செலிப்ரேட் பண்ணுங்க, ஓகேவா? அண்ட் ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க. பக்கத்து வீட்டு வேலண்டைன் கூட எல்லாம் நீங்க செலிப்ரேட் பண்ணாதீங்க, சரியா? அண்ட் இன்னைக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு வீடியோ தான் இன்னைக்கு. ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டீங்க, உங்கள் பாபா வீடியோவில் காமிங்க, பாபாவை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுதான் என்னோட பாபா, நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, அண்ட் இப்பயும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து எங்களோட லவ் ஸ்டோரியை வந்து உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் அப்படிலாம் பெருசாக வந்து லவ் ஸ்டோரி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு. ஸ்டார்ட் எங்கள் மம்மி டேடிலாம் ஒரு இருக்காங்க, என்னோட பெரிய மாமாவோட சன்னுக்கு வந்து மேரேஜ். ஸோ அந்த மேரேஜ் தான் வந்து நான் பார்த்தேன். கிடையாது, ரொம்ப வருஷமா கேப் இருந்தது. நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இல்லை அண்ட் பார்த்துக்கிட்டது இல்லை ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸா ஏதாச்சும் பேசு பாபா இருக்கும். ஸோ 10 இயர்ஸாக வந்து நாங்கள் பார்க்கல. அண்ட் இவர் வந்து என்னோட தாய் மாமாவோட பையன் தான் இவர். ஸோ சின்ன வயசுலலாம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டு. நாங்கள் ரெண்டு பேரும் கிடையாது, நானும் என் பிரதர் இன்லாவும் நல்ல ஃப்ரெண்டு. ஏன்னா வந்து என் பிரதர் இன்லாவுக்கு எனக்கும் ஒரு வயசு டிஃப்ரெண்ட். அவர் வந்து பெரியவர், நான் சின்ன பொண்ணு. ஸோ அதனால் வந்து ரெண்டு பேரும் நல்ல பாண்டிங். இவர் வந்து பெரிய அண்ணா. ஆக்சுவலி இவருக்கு வந்து 5 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் எனக்கும் இருக்கும். ஸோ அதனால் வந்து பெரிய அண்ணா அண்ணா மாதிரி வருவார், அண்ணா மாதிரி பார்த்துட்டு போயிடுவார். அண்ட் இந்த மொட்டை மாடியிலாம் வந்து நாங்கள் சின்ன வயசுல நல்லா விளையாட்டிருக்கோம், நானே பாபாலாம். ஸோ ரொம்ப வருஷம் கேப்பு, ஒரு 10 இயர்ஸ் கழிச்சுட்டு அந்த வெட்டிங்கில் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். அண்ட் பார்த்த உடனே மம்மி கால் சொன்னது வந்து நம்பர் வாங்கிக்கோமா, மாமிக்கிட்ட வந்து வீட்டுக்கு போயிட்டு நம்ம கால் பண்ணி பேசலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து ஃப்ரெண்ட் இவரோட காண்டாக்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் போட்டு வச்சிருந்தேன். ஸோ மார்னிங் வந்து குட் மார்னிங் ஒரு குட் நைட்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ளே சென்ட் பண்ணிக்கோல. ஸோ சேம் லைக் ஹா குட் மார்னிங் அப்படின்ன உடனே இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேங் அந்த குரூப்பில் இருந்ததுனால இவருக்கும் போயிடுச்சு. அண்ட் நான் ஸ்கூல் போயாச்சு அண்ட் கால் பண்ணியிருந்தாங்க, வந்து கால் பண்ணிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டீங்களா? மறந்துட்டானா? ஸோ அப்போ கால் பண்ணி ஸோ அப்படியே ஃப்ரெண்ட் அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் டெய்லி ஸ்கூல் போயிட்டு வந்து கால் பண்ணுறது, பேசுறது, ஸோ அப்படியே சாட்டிங்லாம் அந்த அளவுக்கு சாட்லாம் பண்ண மாட்டோம், ஏன்னா அவருக்கும் டைம் இருக்காது, ஏன்னா இஸ் ஸோ பிஸி கை. ஸோ நல்லா கால் பண்ணி பேசிட்டு, அதுவும் கால் கூட ரொம்ப நல்லா இருக்காது, ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகணும். என்ன ஃபங்க்ஷன்னா காணத்தூர் ஃபங்க்ஷன் போகணும். அப்போ அந்த ஃபங்க்ஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ஈவினிங் ஒன் டே ஃபுல்லாக வந்து ரெண்டு பேரும் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லாவே பாண்ட் ஆகிட்டோம் ரெண்டு பேரும். அண்ட் அப்படியே போயிட்டே இருந்தது ஒரு 2 to 3 இயர்ஸ். ஸோ நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவே போயிட்டு இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட் டேர்ன்ஸ் லவ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பெருசாக லவ் ஸ்டோரிலாம் இவ்வளோ தான். ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்லேருந்து சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ரா போயாச்சு. எங்கள் ஃப்ரெண்ட்லேருந்து லவ்வர் ஆகி, லவ்வர்லேருந்து ஹஸ்பண்ட் ஆகி, ஹஸ்பண்ட்லேருந்து இப்போ அப்பா ஆகிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி நீ பாபா அப்படிதான், யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க, ரொம்ப ஒரு காம் டைப்பு. யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, என்கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க. எங்கள் மம்மி டாடி கிட்டேயே மோஸ்ட்லி பேச மாட்டாங்க. வந்தாங்கன்னா எப்போ மாமா வந்தீங்க, எப்போத்த வந்தீங்க, சாப்பிட்டீங்களா, அவ்வளோதான் இவ்வளோதான். வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்து போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டாங்கம்மா, ஃபினிஷ், அவ்வளோதான். யார்கிட்டயும் மோஸ்ட்லி பேச கூட மாட்டாங்க. பேசுறது வந்து நச்சுக்கிட்ட என்கிட்ட, அவ்வளோதான். பேசமாட்டாங்க
பசி இருந்தாலும் லைட்டா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்க பேசுவாங்க. நம்ம எங்க சாப்பிடறோம் நம்ம பேசுறதுக்கு? சாப்பிடு, சாப்பிட மாட்டோம். மாட்டின்னு இது வந்துச்சு. அங்க போமா எங்க வீட்டுல வந்து கொய்யாக்கா நிறைய காய்ப்போம் பாத்தீங்களா, அதனால கொய்யாக்கா மட்டும் நாங்க சாப்பிட்டுட்டே இருப்போம். தூங்கி எந்திரிச்சு உடனே கொய்யாக்கா சாப்பிடுவோம், தூங்க போகும்போது கொய்யாக்கா சாப்பிடுவோம், மறியல கொய்யாக்கா சாப்பிடுவோம். ஹாய் சொல்ல. ஹாய் ஹாய். சோ அப்படியே வந்து எங்க வீட்டுல என் மாமி என்ன பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, லவ் ஸ்டோரினா நல்லா இருக்கும். அதான் லவ் ஸ்டோரி, இதெல்லாம் வந்து லவ் ஸ்டோரியே கிடையாது. ஜஸ்ட் பார்த்தோம், பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணோம், பாப்பா வந்துச்சு, அவ்வளவுதான். அவ்வளவுதான் எங்களோட லவ் ஸ்டோரி முடிஞ்சது. நிறைய பேர் வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க, பட் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்னோட மாமா பையன் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு பெருசு, மாமா பையன் அப்படிங்கிறத பெருசா அந்த அளவுக்கு எதுவுமே இல்லாம அப்படியே ஈஸியா முடிஞ்சிச்சு எங்களோட மேரேஜ். அண்ட் என்னோட என்கேஜ்மெண்ட்ல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன் நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் போதே நம்மளுக்கு பிடிச்சவ நம்ம கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்ட்டு. பட் அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து கல்யாணத்துல இல்ல, ஏன்னா வந்து எனக்கு எங்க அப்பா அம்மா மிஸ் பண்ண போறேனேன்ற சேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. அந்த கல்யாண போட்டோஸ்லாம் ரொம்ப ரொம்ப படி கேவலமா இருப்பேன் நானு. இப்பதான் உண்மையை பேசிருக்கேன்னு சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை. அவர் கண் பார்வையிலேயே நான் கண்டுபிடிச்சிருவேன் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா நிறைய ப்ளூபர்ஸ்ல போடுறதே கிடையாது தெரியுமா, டக்கு டக்குன்னு முடிச்சிருது. வெளிய போயிட்டு பாம்புலா இருக்குமா, நச்சு சொல்ற பாருங்க, பாம்புலா இருக்கும்.